அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு உப்பை தின்னாதவன். கதையாசிரியர் சு சமுத்திரம். கதை பதிவு மே 11, 2021. 1994 வெளியான சிறுகதை. அந்த அலுவலகம், கோரப்பட்ட நேரம், அதாவது காலை 11 மணி. ஊழியர்கள் 1/3 வேலையை துவங்கவில்லையானாலும் வேலைக்காக கூடிவிட்ட வேலை. இவர்களுக்காக காப்பி வாங்கி கொண்டு திரும்பிய வேதமுத்து அலுவலக வளாகத்தினுள் நுழைந்தவுடனேயே என்னமோ ஏதோவின்றி எக்கி எக்கி ஓடினான். யூனிபார பழுப்பு சட்டைக்கு மேல் பூநூல் போட்ட மாதிரியான வெள்ளை பிளாஸ்டிக் பட்டையின் அடிவாரத்தில் தொங்கிய 2 லிட்டர் பிளாஸ்க் கிட்டத்தட்ட அறுந்து விழ போன போது அவன் வாசற்படிக்கு வந்து விட்டான். அங்கே கண்ட காட்சியை பார்த்ததும் ஒரு காலை வாசல்படியில் வைத்து தூக்கிய மறுகாலை தலையில் பதிய வைக்காமல் நிலைபடினே ஆதரமாய் பிடித்தபடி அவன் ஒற்றை காலில் நின்றபோது அந்த அலுவலகத்துக்குள் ஏறிக்கொண்டிருந்த ஒற்றை குரல் இப்போது எகிரியது. என்னம்மா காது குத்துற, ஒருத்தம் போயிட்டா ஆபீஸே போயிடுமா என்ன? முதலமைச்சர் கவர்னரை வீட்டுக்கு அனுப்பினாலும் கவர்னர் முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்பினாலும் சர்க்கார்னு ஒண்ணு இருக்கதானமா செய்யும். இந்திரா காந்தி செத்துட்டாதால கவர்மெண்டே செத்துட்டா என்ன? அப்படி இருக்கையில இவன் சுண்ட காபீசர் பிள்ளைக்கா பையன். இவன் போயிட்டா எங்க பணம் போகணும்னு அர்த்தமா? தெரியாம தான் கேக்கேன். விளையாடுறதுக்கு உனக்கு வேற ஆளு கிடைக்கலையா? செம்மன் நிறத்திலான திரைத்துணியால் கோஷா போடப்பட்ட கிழக்கு பக்கத்து ஆபீசர் அறைக்கும் காலில் இருந்த நாற்காலியையும் ஓட்டை ஒடிசல் மேஜைகளையும் கொண்ட மேற்கு பக்கத்து மூலி அறைக்கும் இடைப்பட்ட செவ்வக அறைக்கூடத்தில் கடற்கரை பாண்டி நர்த்தனமே ஆடினார். காலில் சலங்கை இல்லாத குறையை போக்குவது போல் இருபக்கமும் போடப்பட்ட மேஜ நாற்காலியை தட்டியபடியே அங்கும் இங்குமாய் ஆடியும் பாடியுமாய் அவர் சுழன்ற போது அதிகாரி அறைக்கு வெளியே 4 அடி இடைவெளியில் அதன் வாசலுக்கு முன்பக்கமாய் போடப்பட்ட எஸ் நாற்காலியில் நுனிக்கு நகர்த்துவிட்ட அக்கௌண்டட் பாத்திமா மேஜையில் கைவூன்றி அதன் மேல் முகம் போட்டு கிடந்தாள். கடற்கரை பாண்டியின் குரல் ஏற ஏற அவருக்கு பயப்படவில்லை என்பது மாதிரி முகத்தை நிமிர்த்தினாள். அதே சமயம் உடல் எதிர் விகிதாச்சாரத்தில் கூனி குறுகியது. கூடவே ஜன்னலுக்கு வெளியே பிற அலுவலக வாசிகளும் பப்ளிக்கும் ஜன்னல்களை மொய்த்தார்கள். போதாக்குறைக்கு அவள் ஏதோ செய்யாத தப்பை செய்து விட்டது போன்ற பார்வை. இதனால் பாத்திமா தனது பச்சை சேலையால் தலைக்கு முக்காடு போட்டுக்கொண்டு தென்னை ஓலைக்குள் மின்னிய செவிழணி போல் முகங்காட்டி தன்னை வேடிக்கை பார்த்த கூட்டத்திற்கு ஒரு தண்ணீரை விளக்கம் போல் கடற்கரை பாண்டியை பார்க்காமல் அந்த கூட்டத்தை ஓரங்கட்டி பார்த்தபடியே பேசினாள். அவர் டிரான்ஸ்பர்ல போனாலும் இன்னும் வீட்டை காலி பண்ணல, எப்படியும் வருவாரு, வந்துதான் ஆகணும். அநேகமாய் 1 வாரத்துல என்றாள் அவள். 1 வாரம்னு 3 மாசமா இப்படிதான் செப்ப கட்டு கட்டுறேம்மா? 3 மாசமா சம்பளம் வாங்காமல் இருந்திருப்பானா? 3 மாசமா வீட்டுக்கு செலவழிக்காமல் இருந்திருப்பானா? 3 மாசமா ஒன்றா டிக்கெட்டை பெரியவரே? பாத்திமா காதுகளை பத்தி கொண்டு தலையை குனிந்து கொண்டாள். அழுதாள இல்லையோ அழுவது போல் முகத்தை அப்படி பண்ணினாள். இவளுக்கு வேண்டியதுதான் என்பது மாதிரி இதுவரை வேடிக்கை பார்த்த சகாக்களில் அறுதி பெருமையானோர் அந்த ஆசாவின் பேச்சு அதிகப்படியாய் தோன்றியது. கிரேட் 1 கிளர்க் ஜோதி அம்மா பாத்திமாவின் பக்கத்தில் போய் நின்று கொண்டாள். எந்த பாத்திமாவுக்கு பாதுகாவலாய் நிற்க போவது போல் போனானோ அந்த பாத்திமாவை விட்டுவிட்டு பழகுதற்கு இனிய ஜோதிக்கும் மொய்க்காவலன் போல் மெய்யோடு மெய்ப்பட நின்றாள். அந்த ஆசாமியின் ஆட்டத்திற்கு ஜால்ரா போடுவது போல் அரசாங்க கவர்களில் சாப்பாட்டு போட்டு கொண்டிருந்த டெப்தரி சாமிநாதன் அங்கிருந்தபடியே கடற்கரை பாண்டியன் முதுகை பார்த்து முறைத்தான். பராஸ் சான்முகம், அதாவது மேஜை நாற்காலிகளை துடைப்பவர், கையில் பிடித்த ஈரத்துணியை பிழிந்தபடியே தகராறுக்கு உரிய இடத்தை நோக்கி பாய்ந்தான். வெளியே கூடிய கூட்டத்தை துரத்திவிட்டு உள்ளே வந்த பியூன் வேதமுத்து அந்த ஆசாமியை கையை பிடித்து வெளியே விட்டு விடலாமா என்பது போன்ற யோசனை. இதற்குள் அந்த ஆசாமியான கடற்கரை பாண்டி சவால் விட்டாள். நீ அழுதாலும் சரி, இந்த பயலுக அடிச்சாலும் சரி, போவதாயிருந்தால் 3,300 ரூபாயோட தான் போவேன். இல்லாட்டா இங்கிருந்து இம்மியும் நகரமாட்டேன். உங்களால் ஆனதை நீங்க பாருங்க, என்னால் ஆனதை நாம் பார்க்கேன். அந்த அலுவலவாசிகள் அடி போனார்கள். ஏற்கனவே அடிப்பட்டது போலவே அரண்டு கடற்கரை பாண்டியை விட்டு சிறிது விலகி நின்றார்கள். கிரேட் 2 ஆறுமுகமும் கிரேட் 2 ஜோதியை தோளை பிடித்து இருக்கையை நோக்கி மெல்ல தள்ளிவிட்டு அந்த சாக்கில் அவனும் நடந்தான். ஆக மொத்தத்தில் எல்லோரும் மூச்சை கூட மெல்ல விட்டார்கள். ஆனால் வேதமுத்துதான் பாத்திமாவிற்கு கேடயம் போல் நின்று கொண்டு யோ என்று ஊளையிட்டான். இது எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றியது போல் ஆகிவிட்டது.
இதனாலேயோ கடற்கரை பாண்டி ஒரு காரியம் செய்தார். கடற்கரை பாண்டி திடீரென்று ஆபீஸ் அறை முக்காட்டு துணியை சுருட்டி நிலைப்படிக்கு மேலே உள்ள பக்கவாட்டு கம்பியில் சொருகிவிட்டு அந்த அறைக்குள் ஓடினார். அங்கே உள்ள சண்மைக்கா போட்ட வளைவு மேஜையை ஒரு பக்கமாய் இழுத்து போட்டுவிட்டு அதற்கு பின்னால் புத்தம் புதிதாய் கிடந்த மெத்தே நாற்காலியை இழுத்த போது சக்கர செருப்புகள் போட்ட அதன் கால்கள் அவர் பக்கமாய் நகர்ந்தன. நீலக்கலர் நாற்காலி பின்வளைவாய் வளைந்து இரு பக்கமும் யானை தந்தம் போல் வழுவழுப்பான கை பிரேம்கள் கொண்ட கலை வடிவு. ஒருவர் படுக்க இருவர் உட்காரும் அளவிற்கான சுகமான இருக்கை. உட்கார்ந்திருப்பவர் பின்னால் சாய சாய அதற்கு ஏற்ப அது வளைந்து கொடுக்கும். முன்னால் நகர நகர தன்னைத்தானே முன்பக்கமாய் மாற்றிக்கொள்ளும் அப்படிப்பட்ட முதுகு மெத்தை. இப்படிப்பட்ட இந்த நாற்காலியை வாசல் முனைக்கு கொண்டு வந்துவிட்ட கடற்கரை பாண்டி அதன் உச்சியை ஆபீசரின் தலையாய் அனுமானித்து வலது கையால் அதை திரியபடியே இடது கையால் ஆட்டி ஆட்டி பேசினார். இது எவன் அப்ப வீட்டு சொத்து? பணம் கொடுக்க வக்கில்ல, வகை இல்ல. இந்த லட்சணத்துல நீ வேற. இதுல கால் மேல் கால் போட்டு உட்காருதே. இதோ இந்த ரூமுக்குள்ள மல்லாக்க படுத்து உட்கார நல்லா இருக்கே. பெரியவரேன்னு சொன்ன வாயி இப்ப ஏன் பேச மாட்டேங்குது? பாத்திமாவுக்கு வெட்கமாகி விட்டது. கண்களை குறும்புத்தனமாய் படர விட்ட வெட்கம் அல்ல, நிர்வாணப்பட்ட மாதிரியான அவமானமான வெட்கம். அலுவலக சகாக்களை பார்க்காது போல் பார்த்தாள். அவர்கள் தன்னையே தரம் தாழ்த்தி பார்ப்பது போல் இருந்தது. பொதுவாக ஒரு அதிகாரி நாற்காலியில் அலுவலர்கள் உட்கார்வது இல்லை. கூடாது, அப்படி உட்கார்ந்தால் அது இன்டிசிப்ளின். ஆனால் இந்த பாத்திமாவோ அலுவலகத்தில் எவரும் இல்லாத சமயங்களில் மூட்டை பூச்சிகள் வாழும் தனது நாற்காலிக்கு காலால் ஒரு உதை கொடுத்து விட்டு ஏதோ அந்த அறைக்கு போய் அந்த அரியாசன நாற்காலியில் உட்காருவாள். முதுகை பின்னால் வளைத்து கால்களை முன்னால் நீட்டி அந்த நாற்காலியை கட்டிலாக்கி மெய் மறந்து கிடப்பாள். பிறகு நிமிர்ந்து உட்கார்ந்து தானே ஆபீசரானது போல் கற்பனை செய்து கொண்டு எதிர் சுவரில் பொருத்திய கண்ணாடியை எழுந்து நின்று பார்ப்பாள். பிறகு மீண்டும் கம்பீரமாய் உட்கார்ந்து மேஜையில் உள்ள பென்செட்டில் பச்சை பேனாவை எடுத்து பேடில் கையெழுத்து போடுவாள். பச்சையாய் இன்சலிட்டு ரசிப்பாள். அதாவது பச்சை இங்கு பேனாவை ஒரு ஆபீசர் மட்டுமே பயன்படுத்தலாம். இப்படி பல நாள் நடக்கும் சங்கதியை இந்த கிளம் வழக்கமாக பாக்கி கேட்க வந்த ஒரு நாள் பார்த்து விட்டது. என்ன செய்வதென்று புரியாமல் அவள் தடுமாறிய போது கடற்கரை பாண்டிக்கு அதுவே வெள்ள கட்டியாகிவிட்டது. வீரிட்டு கத்தினார். ஏமா, நீயும் அவங்க கூட ஜீப்பில் ஏறி வந்தியே. அவனுக்கு இந்த நாற்காலியில செலக்ட் செய்து கொடுத்தது நீதானே. அப்போ உனக்கு காசு கொடுக்கறதுல ஒரு பொறுப்பு இருக்குதுல்ல? ஏன் பேசாம அப்படி பாக்குற? தெரியாம தான் கேக்க. எதுக்காக நாம் வேட்டி சிலை உடுத்துக்கிறோம்? அலுவலக சகாக்களுக்கு பாத்திமா ஜீப்பில் ஆபீசரோடு போன விவரம் மட்டும்தான் கேட்டது. அந்த விவரத்திலே அவர்கள் நின்று நிதானித்து சுவைஞர்களாகிவிட்டதால் அவர் சொன்ன வேட்டி சிலை விவகாரம் கேட்கவில்லை. ஜீப்பில் அவள் ஆபீசரோடு முன்னால் உட்கார்ந்திருப்பாளா இல்ல பின்னால் இருந்திருப்பாளா என்ற ஆராய்ச்சியில் அவர்கள் மூழ்கிய போது வேதமுத்து ஒருவன் மட்டுமே சுயமாய் நின்றான். நிலைமையை கட்டுக்கு மீறி போவதை புரிந்து கொண்டு கடற்கரை பாண்டியை அதட்டினார். யோ, இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல. முதல்ல எதை கேட்டாலும் முறைய கேட்க தெரிஞ்சுக்கணும். வேதமுத்து கடற்கரை பாண்டி கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக நெருக்கி போனான். ஆனால் அவரோ அவனை பார்ப்பதற்கு முகத்தை கூட நிமிர்த்தவில்லை. எவனோ ஒருத்தன் எதிர் நிற்கின்றான் என்ற அனுமானத்துடன் கத்தினார். என்னையா முறைய கண்ட? பொல்லாத முறையா? முதல்ல என்ன விஷயம்னு கேளு. அதுதான் முறை. 3 மாசத்துக்கு முன்னால இங்கே ஒருத்தன் இருந்தானே, சூட்டும் கொட்டுமாய் சொட்ட தலையன், ஆபீசராம் ஆபீசரு. இவனெல்லாம் ஆபீசரனாகத்தான் இப்போ இந்தியாவே நாறுது. அவனும் இந்த பொண்ணும் எங்க பர்னிச்சர் கடைக்கு ஜீப்ல வந்தாங்க. இந்த நாற்காலி வேணும்னாங்க. இதை 3,300 ரூபாய்க்கு பேசி முடித்து அங்கேயே அசோக முத்திர தாளில ஆர்டர் கொடுத்தாங்க. கிரெடிட் பில் தந்தீங்கன்னா அதை ஹெட் ஆபீஸுக்கு அனுப்பி அங்கே இருந்து செக் வந்து அதை மாத்திரத்துக்கு நாளாகும். அதனால் கேஸ் பில்லா கொடுங்க, 1 வாரத்துக்கு பணம் வந்துடும்னு சொன்னாங்க. நானும் அந்த ஜீப்பையும் அதுல வந்த மூச்சிகளையும் பார்த்து நம்பிவிட்டேன். 3 மாசமாகிவிட்டது, இன்னும் பணம் வந்த பாடில்ல. வரும் என்கிறது அத்தாட்சியும் இல்ல. சிவி சிங்காரத்து தெரியுதே, சொன்ன வாக்கை காப்பாற்ற தெரியல. பூ! எல்லோரும் சும்மா நின்ற போது கடற்கரை பாண்டியிடமும் ஒரு நியாயம் இருப்பதை புரிந்து கொண்ட வேதமுத்து இப்போது இதமாக பேசினார். பெரியவரே, உங்களுக்கு மனசு சரியில்லை. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க, பேசிக்கலாம். உனக்கு ராமபுராணன் நினைப்போ? ஏன் நிலைமை உனக்கு தெரியுமாய்யா? உங்கள மாதிரி நான் சர்க்கார் மாப்பிள்ளை இல்லையா? காலையில் 8 மணிக்கு கடைக்கு போய் கூட்டி பெருக்கி தண்ணீர் தெளிச்சி ஒவ்வொரு மேஜையா நகர்த்தி திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வரைக்கும் உழைச்சி 20 வருஷத்துல 900 ரூபாய் சம்பளத்துல கஷ்டப்படுற தொழிலாளி ஐயா. முதலாளி இல்லாத சமயத்துல கேஸ் பில் போட்டு இந்த நாற்காலியை கொடுத்தேன்.
இப்போ எங்க முதலாளி நானும் கூட்டு களவாணின் என்கிறான். பணத்தை வட்டியோட கட்டாட்டா போலீஸில் ஒப்படைப்பாராம். சர்க்கார் முத்திரையோட ஒரு ஏழை ஏமாத்துறது நியாயமாயா? பேச வந்துட்டான் பேச. நான் லாக்கப்ல போனா இவனையா ஜாமீன் எடுப்பான்? என் குடும்பம் நடுத்தருல நிக்க போகுது, வேணும்னா வந்து வேடிக்கை பாரியா. இப்போது கடற்கரை பாண்டியின் ஓங்கார குரல் உடைந்து ஓலமிட்டது. எல்லோரும் அவரை ஒருமித்தும் ஒருமுனைப்பாகவும் பார்த்தார்கள். உயரத்துக்கு ஏற்ற உடம்பில்லாதவர், பைசா நகரம் போல் ஒடிந்து விழப்போவது மாதிரியான முன் வளைவு, வெடுவெடுப்பான பார்வை, முண்டா பனியனை காட்டும் காட்டா மோட்டா கிளிசல் சட்டை, நார்நாரா போன நாலு முளவேட்டி, தலையில் கை வைத்தபடியே தரையில் உட்கார்ந்த கடற்கரை பாண்டியை பார்க்க சகிக்காத வேதமுத்து பாத்திமாவிடம் கிசு கிசுத்தான். மேடம், உங்க பணத்துல இருந்து கொடுத்துடுங்க, அப்புறமா ஆபிசர் கிட்ட வாங்கிக்கலாம். உங்ககிட்ட சொல்லக்கூடாது மாரிமுத்து, ஆனாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல சொல்றேன் முத்து. ஆபீஸ் சம்பளத்தை அவர்கிட்ட அப்படியே கொடுத்துடணும். அப்புறம் தினமும் பஸ் சார்ஜுக்கும் ஒரு கப் காபி குடிக்கிறதுக்கும் அவர்கிட்ட கையேந்தி பிச்சை வாங்கணும். இதுதான் என்னோட பிழப்பு. பாத்திமா ஏதோ பணம் கொடுப்பாள் என்பற மாதிரி வேதமுத்துவின் கிசுகிசுப்பின் மூலம் நம்பிக்கை பெற்ற கடற்கரை பாண்டி அவள் கையை விரித்த பதிலுக்கு கிசுகிசுப்பில் ஏமாற்றமடைந்து ஒப்பாரி போடுவது போல் பேசினார். ஏமா, உனக்கு உள்ள குட்டி இருக்கு, என் வயிற எரிய விடாதே. பாத்திமாவுக்கு திடீரென்று இன்னும் மஞ்சக்காமலை சுகமாகாத தனது 3 வயது மகளின் நினைவு மனதை உடனடியாக அரித்தது. இந்த ஆசாமியின் சாபத்தால் மரணம் மகளை பறித்து விடக் கூடாது என்கிற பயம். அப்படி பயப்பட பயப்பட அதுவே கோபமான குணம் மாறியது. ஆபிசரை காட்டி கொடுத்தால் அவன் தனது அந்தரங்க குறிப்பேட்டில் வெள்ளங்கம் செய்து அதனால் நெருங்கி வரும் பதவி உயர்வு ஓடிவிடக் கூடாதே என்று இதுவரை பல்லை கடித்து பொறுத்தவள் இப்போது வட்டியும் முதலுமாய் முழங்கினாள். ஆபீஸ் ரகசியத்தை எல்லோருக்கும் கேட்கும்படி கத்தலாக சொன்னாள். நாற்காலி பணம் 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்துட்டது. இங்க இருந்த ஆபீஸ்காரன் முழுங்கிட்டான். கவலைப்படாதீங்க பெரியவரே, இப்பவே மெட்ராஸ்ல இருக்கிற எங்க டெப்டி டைரக்டர் கிட்ட டெலிபோன் பேசி நடந்ததை சொல்றேன். உங்க முதலாளிக்கு டெலிபோன் விஷயத்தை சொல்றேன். சாக போறவனுக்கு பாலு கேட்டால் பசுமாடு குட்டி போடும்னு சொல்ற கதை மாதிரி இருக்கு. பாத்திமாவின் முகம் இறுகியது. கடற்கரை பாண்டி சொன்னதை காதுகள் உள்வாங்கவில்லை. மஞ்சள் காமாலை மகள் டெலிபோன் கும்பிளை எடுத்து கொடுப்பது போன்ற பிரதமை சுழற்றினாள். 7 அதிசயங்கள் 8 ஆனது போல் சென்னை லைனுக்கு கிடைத்து விட்டது. அதுவே 9 ஆனது போல் ஊர் சுற்றி டெப்டி டைரக்டரும் உடனே கிடைத்து விட்டார். அவர் தன் கண் முன்னால் நிற்பது போல் அனுமானித்து எல்லா விவரத்தையும் விளக்கமாக சொன்னாள். இடையிடையே பேசாமல் கேட்டாள். பிறகு டெலிபோனை வைத்துவிட்டு பொதுப்படையாக ஒரு விவரம் சொன்னாள். நம்ம டெப்டி டைரக்டருக்கு மூளையே இல்லை. நான் ஆஃப்டர் ஆல் ஒரு அக்கவுண்டண்டா, ஒரு கிளாஸ் 1 அதிகாரியை பற்றி எப்படி கம்ப்ளைண்ட் செய்திருக்க முடியும்? எனக்கு மெமோ கொடுக்க போறாராம். கேட்டால் தலைக்கு வந்தது பூவோட போச்சுதுன்னு நினைச்சுக்கோன்னு சிரிக்கிறார். பாத்திமா அழுகையும் சிரிப்புமாக சொல்லி முடிக்கும் முன்பே இப்போது சென்னையிலிருந்தே டெலிபோன் வந்தது. அதை எடுத்து வார்த்தைக்கு வார்த்தை SR போட்ட பாத்திமா டெலிபோனை வைத்ததும் கடற்கரை பாண்டியை ஆற்றுப்படுத்தினாள். கவலைப்படாதீங்க பெரியவரே, நடந்த விஷயத்தை விளக்கி நீங்களும் ஒரு புகார் கொடுங்க, 1 வாரத்துல செட்டில் ஆகிவிடும். எம்மா, உன கையெடுத்து கும்பிடுறேன். 5 நாள் இல்ல 10 நாள்னு சொல்லு. 1 வாரம்னு புளிச்சு போன வார்த்தையை மட்டும் சொல்லாதே. கடைசியில புளி வந்துட்டு பெரியவரே, உங்க பணத்தை வாயில போட்டவரு சஸ்பெண்ட் ஆக போறாரு, வேணும்னா பாருங்க. கடை பணம் வந்தால் போதும் அம்மா, அவன் கெட்டு எனக்கு ஒன்னும் ஆக வேண்டியதில்ல. சரி சரி, இந்த பக்கமா வாங்க, இந்தாங்க பேப்பர், இந்தாங்க பேனா, எழுதுங்க. ஏன் தயங்குறீங்க? எழுதி கொடுக்காட்டால் பணம் வராது, நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. பாத்திமாவுக்கு சந்தோஷம்தான். இந்த பழைய ஆபீசர் சஸ்பெண்ட் ஆகி விசாரணை முடிய 1 வருடம் ஆகலாம். அதுவரைக்கும் இவளை இன்சார்ஜ் ஆகி அவள் ஆசைப்பட்ட அந்த நாற்காலியில் பகிரங்கமாவே உட்காரலாம். அதற்குள் ப்ரொமோஷன் வந்துவிடும், இங்கேயே வரலாம். வருதோ வரையிலையோ மகளுக்கு இருக்கிற மஞ்ச காமாலே போயிடும். வேதமுத்துக்கு என்னவோ போலிருந்தது. இன்னும் பிளாஸ்கை திறக்கவில்லை, அதை திறக்கும் எண்ணமும் அவனுக்கு இல்லை. உள்ளே இருந்த காப்பியை போல் அவன் மனமும் மண்டி விட்டது. பழைய அதிகாரியான பால் வண்ணன் அடுத்த திங்கட்கிழமை அலுவலகம் வந்து எல்லோருமாய் எனக்கு சஸ்பெண்ட் வாங்கி கொடுத்துட்டீங்களேன்னு உங்களுக்கு சந்தோஷம்தானே, அழதான் போறான். அதை எப்படி தாங்கிக்க முடியும்? பாவம் புள்ள குட்டிக்காரன். வேதமுத்து எழுதி கொண்டிருக்கும் கடற்கரை பாண்டிக்கும் சொல்லிக் கொண்டிருக்கும் பாத்திமாவுக்கும் இடையே போக போனான். பிறகு முன் வைத்த காலை பின் வைத்தான். அங்கே எழுதப்படுவதை கேட்கவோ அல்லது படிக்கவோ மனம் கேட்காமல் வெளியே வந்தான். உப்பு தின்றவன் தண்ணீரை குடித்தான் ஆக வேண்டும் என்ற பழமொழியை நினைத்து பார்த்தான். ஆனாலும் மனம் கடல் உப்பாய் அரித்தது. அலுவலகத்தில் இந்த பாத்திமா உட்பட எல்லா ஊழியர்களுக்கும் இந்த வேதமுத்துவை பாப்போ என்று பேசும்போது அதிகாரி பால்வண்ணன் தான் நீங்க என்று அழைப்பான். ஆசாமி சோக்கு பேர் வழிதான்.
ஆபீஸிலே குவார்டர் போடுகிறவன் தான். ஒரு தடவை இவனை கூட வாங்கி வர சொன்னவன் தான். ஆனால் இவன் முறைத்த முறைப்பில் அவன் அன்று போடவில்லை. இவனையும் அதற்கு பிறகு அப்படி கேட்டதில்லை. மரியாதை கொடுப்பதில் பின்வாங்கவும் இல்லை. அதோடு அதிகாரியின் மனைவி அசல் லட்சுமி. லட்சுமி பக்தர்களை எப்படி நடத்துவாளோ, ஆனால் இந்த மானுட லட்சுமி ஒரிரு தடவை இந்த பியூன் வேதமுத்துவை டைனிங் டேபிளில் தன் குழந்தைகளோடு சரிநிகர் சமமாய் வைத்து சாப்பாடு போட்டவள். இவன் தட்டை கழுவ எழுந்தும் போது அதை தடுத்து கொண்டவள். அப்படிப்பட்ட அந்த உத்தமியை கணவன் செய்த காரியத்திற்காக வேதனைப்பட வைப்பதா? கூனி குறுகி வீட்டுக்குள்ளேயே முடங்க வைப்பதா? ஒருவேளை அந்த அம்மாவிடமே விஷயத்தை சொல்லலாமா? வேண்டாம், ஒரு பெண்ணுக்கு நிம்மதியே அவள் புருஷனை பற்றி தெரியாத வரைக்கும் தான். வேதமுத்து ஒரு முடிவோடு அலுவலகத்திற்கு வெளியே வந்தான். பால்வண்ணனிடம் விஷயத்தை சொல்லிவிட்டால் போதும், சமாளித்து விடுவான். அசல் இந்திரஜித்து. வேதமுத்து வேகமாக நடந்து கண்ணாடி குடில் மாதிரி இருந்த ஒரு எஸ்டிடி பூத்துக்கு போனான். நல்ல வேளையாக பக்ரீத் கொண்டாட போவதாக அவன் போட்ட, அதாவது வேதமுத்து இந்துவாகும், ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 300 ரூபாய் இன்றைக்கு தான் கிடைத்தது. டெலிபோன் கட்டணம் 100 ரூபாய்க்கு மேல் போகாது. ஆனால் இந்த பணத்தை வைத்து பசங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்கலாம் என்று நினைத்திருந்தான். பரவாயில்லை, தலைமை ஆசிரியரிடம் கெஞ்சி கூத்தாடி ஒரு வாரத்தை தள்ளி விடலாம். பால்வண்ணனிடமோ டெலிபோன் கட்டணத்தை வாங்கலாம். சீச்சி, அது தப்பு. உதவி செய்தால் அதை உருப்படியாய் செய்யணும். அவரு பிழைச்சிக்கிறதுக்கு 100 ரூபாய் செலவழிக்கிறதுல தப்பில்ல. நல்ல வேளையோ கெட்ட வேளையோ லைன் கிடைத்து விட்டது. பால்வண்ணனை போனே எடுத்தான். எடுத்த இடப்பிள்ளை மறுமுனைக்காரன் உசாவா என்ற போது, இவன் வீட்டில் இருக்கும் லட்சுமிக்கு துரோகம் செய்யலாமா சார் என்று கூட உபதேசிக்க போனான். பிறகு டெலிபோன் கட்டணத்தை கருதியும் அப்போதைய சூழ்நிலையை நினைத்து அதே சமயம் அந்த உசா யாராக இருப்பாள் என்று அடிமன உறுத்தலோடு அவன் வெளிமனம் நடந்த விஷயங்களை அவன் வாயில் மீன் துள்ளலை போல் வார்த்தைகளாய் போட்டது. இவன் விஷயத்தை திருக்குறளாய் சொன்னாலும் எதிர்முனை பால்வண்ணன் பெரிய புராணமாய் விளக்கம் கேட்டான். இவனோ பில் போட்டு காட்டப் போகிற அந்த சின்ன பிசாசை பயந்து பார்த்து விவரம் சொன்னான். பிறகு உசாவும் கட்டண நினைப்பும் அற்றுப்போக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டான். அழாதீங்க, அழாதீங்க சார் என்று அழுது அழுது சொன்னான். நீண்ட நேர தயக்கத்திற்கு பின், சரி சார், நானாச்சு நானாச்சு என்று மறுமுறைக்காரனுக்கு கேட்கும்படி மார்த்தட்டி கூட உறுதி அளித்தான். எப்படியோ அவன் வைத்திருந்த பணத்தில் பஸ் சார்ஜுக்கு காசு இருந்தது. அவ்வளோ பணம் செலவானது கூட பெரிதாக தெரியவில்லை. ஆனால் பால்வண்ணன் சொன்னதை எப்படி நிறைவேற்ற முடியும்? ஜிபிஎஃப் பணம் 1500 இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அது இன்றோ நாளைக்கோ என்று இருக்கும். கர்ப்பிணி மனைவிக்காக உள்ள பணம், ஏற்கனவே அவளுக்கு சிசேரியன் ஆபரேஷன், டாக்டர்கள் ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டும் என்கிறார்கள், மீதி பணம் வேறு திரட்ட வேண்டும். ஆனாலும் பால்வண்ணன் அடுத்த திங்கட்கிழமை வந்து அவ்வளோ பணத்தை கொடுக்கிறதா உறுதியளித்திருக்கிறார். மார்த்தட்டி சொல்லிவிட்டு முதுகை காட்டுவது தப்பிலும் தப்பு, பெரிய தப்பு. வேதமுத்து வீட்டுக்கு போனதும் மனைவி குசலம் விசாரித்தாள். இனிமே மத்தியானத்திற்கும் அவள் கைப்பட சமைக்கும் சாப்பாட்டு பொட்டலத்தை எடுத்து போவதாக வாழ்க்களித்தான். அடுத்த ஆண்டு எல்டிசி எனப்படும் அரசாங்க பணத்துடன் அவளையும் பிறந்த பேய்களையும் பிறக்கப் போகும் தேவதையும் கூட்டிக் கொண்டு பக்ரிநாத், கேதார்நாத், தாஜ்மஹால் போன்ற இடங்களை காட்டப் போவதாக வாக்களித்தான். வேதமுத்துவின் மனைவிக்கு ஒரே கொண்டாட்டம். மகிழ்ச்சியை மனதிற்குள் வைக்காமல் அதே அவன் கழுத்தில் கை போட்டு காட்டினான். அவன் அந்த கைகளை நீவி விட்டான். அவற்றில் கிடந்த 2 தங்க வளையல்களையும் உருட்டி விட்டான். பிறகு தர்மம் தலை காக்கும் என்பதற்கு ஒரு கதையை சொன்னான். அப்புறம் விவரம் சொன்னான். அவன் எதிர்பார்த்தது போல் அவள் குமுறவில்லை, கொந்தளிக்கவில்லை. சிறிது யோசிக்கத்தான் செய்தாள். பிறகு வளையல்களை அவனிடம் கழற்றி கொடுத்தாள். இவன் வெள்ளிக்கிழமை ஆயிட்டே என்று இழுத்த போது அவளோ நாளும் கிழமையும் பால்வண்ணனுக்கு கிடையாது என்றாள். அப்போதே அடகு வைத்து அந்த வேகத்திலே பணத்தை கட்ட சொன்னான். அதோடு அவனுக்கு தோன்றாத ஒன்றையும் சொன்னாள். பழைய ஆபீசர் டெலிபோனில், அதாவது பக்கத்து விட்டு டெலிபோன், வருவது வரைக்கும் காத்திருக்க வேண்டாமாம். இன்றைக்கே பணம் கட்டிய விவரத்தை சொல்லி அதற்கான ரசீதையும் குரியரோ கேரியரோ அதுல வச்சு அனுப்பிடணுமாம். இவனாவது பழைய ஆபீசருக்கு விசுவாசமாய் இருக்கணுமாம். வேதமுத்து மனைவியை கையெடுத்து கும்பிட்டபடியே எழுந்தான். மறுநாள் 2 சனி, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை அரசாங்கமே பந்தாடிய விடுமுறை, செவ்வாய்க்கிழமை மனைவி நீட்டிய சாப்பாட்டு பொட்டலத்தை பயபக்தியாய் வாங்கி தூக்குப்பையில் போட்டு கொண்டு பஸ் நிலையம் நோக்கி நடந்தான். வெயில் சுட்ட சூட்டில் அடுத்த மாதமாவது தவணை முறையில் ஒரு சைக்கிள் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். கால் சுட்டாலும் மனம் குளிர்ந்தது. ஒரு குடும்பத்தை காப்பாற்றிவிட்ட தலை நிம்மருவு, மனம் பூரணப்பட்ட பெருமிதம். வேதமுத்து அலுவலகத்திற்குள் நுழைந்ததும் நுழையாததுமாக பழைய ஆபீசருக்கு
தான் செய்த பரோபகாரத்தை எல்லோரிடமும் சொல்ல போனான். பிறகு காலையிலே சண்முகத்திடம் சொன்னதை மீண்டும் சொல்வது தற்பெருமையாகிவிடும் என்று எண்ணினான். இந்த சண்முகம் நல்ல செய்திகளை சொல்ல தவறியதே இல்லை, இவனே சொல்லியிருப்பான் என்று நினைத்து குவிந்த உதடுகளை உள்பற்றியபடியே அவனை பார்த்து அர்த்தம் அர்த்தமாய் சிரித்தான். இந்த சண்முகம் இவனுக்கு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வந்திருப்பது தெரிந்து காலையிலே இவன் வீட்டுக்கு கடன் படையெடுத்தான். அடுத்த வாரம் ஏதோ ஒரு கிறிஸ்தவ பண்டிகையை கொண்டாடுவதற்கு தான் கேட்டிருக்கும் அரசாங்க அட்வான்ஸ் வந்துவிடும் என்றும் அதுவரைக்கும் 100 ரூபாய் தரும்படி கேட்டான். வேதமுத்து பதில் சொல்வதற்கு முன்பே அவன் மனைவி தேநீர் டம்ளரை நீட்டபடியே விளக்கினாள். பணம் போன காரணத்தையும் கணவனின் தயாள குணத்தை விளக்கும் வகையில் பெருமை பிடிபடாமல் பேசினாள். அப்போது இந்த சண்முகம் வருத்தப்படாமல் வாழ்க போட்டான். ஊரான் கடன் அடைத்தால் தன் கடன் தானாக அடைபடும் என்று தமாஸ் கூட செய்தான். ஆனால் அதே ட்ரிப் 3 சண்முகம் இப்போது ஏன் இப்படி கத்துறான்? பாவி பயல, நடுத்தருவுக்கு வந்துட்டியடா, உனக்கு மூளை எங்கடா போச்சு? வேதமுத்து திக்கு திணறிய போது பாத்திமாவும் கத்தினாள். உன்னை யாரையா அவனுக்கு போய் பணம் கட்ட சொன்னது? வேதமுத்து திருப்பி கத்தினான். உங்கள மாதிரி என் மனசு கல் இல்ல ஐயா. புண்ணியவனே, அதுக்கு ஒரு பரிசு வந்திருக்குது தெரியுமா? 3 மாதத்திற்கு முன்னால் டிரான்ஸ்பர் வந்த அவசரத்துல உங்ககிட்டயே 3,300 ரூபாயை கொடுத்து நாற்காலி கடனை அடைக்கும்படி பால்வண்ணன் சொன்னானாம். நீ தான் பணத்தை கட்டாமல் கையாடல் செய்துட்டியாம். இதுக்கு நீ அனுப்பும் ரசீதையும் ஆதாரமாக காட்டி உன்மேலே ஒரு புகார் கொடுத்திருக்கான் நம்ம பழைய ஆபீசர். துரோகி பைய, நான் தான் அவனுக்கு டெலிபோன்ல விஷயத்த சொன்னேன். நீ 1000 சொல்லுவ, அதை மேலிட நம்பணும் என்கிற கட்டாயமா? அப்படியே நம்பினாலும் நீ ஆபீசர் ரகசியத்தை வெளியிட்டதுக்காக மேற்கொண்டு உன்மேல ஆக்ஷன் எடுக்கலாம் இல்லையா? பணத்தை கடன் கொடுக்கலாம், ஆனால் மூளைய கடன் கொடுக்கலாமா? எதுக்காகமா இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? என்னால எப்படி சொல்லணும்னு தெரியல. துஷ்டனுக்கு உதவுற ஒரு நல்லவனையும் உள்ளகம் துஷ்டனாகத்தான் நினைக்கும். சண்முகம், எனக்கு சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்கிறது, நீயாவது சொல்லு. பாத்திமாவின் கண் கலங்களுக்கு கட்டுப்பட்டது போல் டெப்த்ரி சண்முகம் பியூன் வேதமுத்துவை கட்டிப்பிடித்தபடியே கண்ணீர் மல்க சொன்னான். உன்ன சஸ்பெண்ட் செய்திருக்காங்களடா. மேலதிகாரியிடம் நம்பிக்கை மோசம் செய்து அரசாங்க பணத்தை தவறாக பயன்படுத்தி டிபார்ட்மெண்ட்டுக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுத்ததுக்காக உன்னை சஸ்பெண்ட் செய்திருக்காங்கடா. டெப்த்ரி சண்முகம் கேவி கேவி அழுதான். வேதமுத்து தான் அப்படியே அழாமல் நின்றான்.